ப்ரோ, பெயிண்ட் குவாலிட்டி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா பைக்கு கார்லாம் வெளியில் நிறைய இடத்துல பெயிண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த குவாலிட்டி எனக்கு யாருமே பண்ணி கொடுத்ததில்ல. ஒரு டஸ்ட் ட்ராப் கூட இல்லாமல் கம்பெனி ஃபினிஷோட சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாங்க ப்ரோ, எல்லாருமே பெயிண்ட் பண்ண மாதிரியே தெரியல அப்படின்னு சொன்னாங்க ப்ரோ. சரி, அவங்களும் இதை பார்த்துட்டு என்கிட்ட என்னோடய பைக்கும் பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. உங்கள்கிட்ட தான் கொடுக்க போகிறேன், பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஹே கேஸ், நான் கார்த்திக். இன்னைக்கு நாங்கள் பெயிண்ட் பண்ண ஆர்எக்ஸ்100 பைக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் எப்பயுமே துரு அந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தாலே அதை ஃபஸ்ட் சாண்ட் பிளாஸ் பண்ணிடணும். சாண்ட் பிளாஸ் பண்ணி எந்த விதமான ரஸ்ட் எதுவுமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் உடனே வந்து அதை எபாக்சி ப்ரைமர் அப்ளை பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன டென்ட் இருக்கும், பட் டென்ட்டை கூட எடுக்க முன்னாடியே நம்ம எபாக்சி பண்ணால் தான் அது ஏர்டைட் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எபாக்சி ப்ரைமர் அப்ளை பண்ணிடுவோம். அண்டு எபாக்ஸ் ப்ரைமர் வந்து இது வந்து குரோமேக்ஸ் ஆர்டர் பிரதர். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாமே குரோமேக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான். இது 845 எபாக்ஸ் ப்ரைமர். அதை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு வாரம் காஞ்சதுக்கப்புறம் அந்த டென்ஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த பாடி ஒர்க் சொல்லமில்ல பட்டி பார்க்குற ஒர்க், அது ஃபுல்லாமே பாடி ஒர்க் முடிஞ்சது. இப்போ ரெண்டு ப்ரைமருக்கு அப்ளை பண்ணணும், ஒன்று டார்க்கர் இன்னொரு லைட்டரு. இது ஃபஸ்ட் லைட் நம்ம அடிக்கப்போ டார்க்கர் கலர். ஸோ ஃபஸ்ட் லைட் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே டார்க் கலர் அப்ளை பண்ணுறோம். இது VS4 எபாக்ஸி ப்ரைமர், சாரி VX4 பாலியத்தின் ப்ரைமர். குரோமேக்ஸ் தான், அதே சேம் குரோமேக்ஸ் தான். அண்டு இது வந்து 4 coats ரொம்ப ரொம்ப தாராளமாக போதும். 4 coats அப்ளை பண்ணதுக்கப்புறம் மினிமம் 2 days இல்லை 3 days காஞ்சிருச்சுன்னா அதை ஃபுல்லாக ஸ்டாண்ட் பண்ணி இன்னும் ஏற்கனவே நல்லா தான் ஃபினிஷ் நம்ம பயங்கரமாக இருக்கும், பட் அது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் ஆகி அதில் டார்க்கர் ஷேடு VS7 இது இருக்குது. இதுதான் டார்க்கர் ஷேடு, பிளாக்கு கிரே அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம். இதுவும் ஒரு 3 to 4 coats ரொம்ப ரொம்ப தாராளமாக போதும். அப்ளை பண்ணி இதுவும் ஒரு 3 to 4 நாள் காயணும். அப்போ அதுக்கு இந்த ப்ரைமர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏதோ பெயிண்ட் அளவுக்கு பல பலப்பாக ஷைனிங்காக இருக்கும். அந்தளவுக்கு இந்த ப்ரைமர் தரமான ப்ரைமர், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ப்ரைமர். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் எதுக்கு ஒயிட் அடிச்சுட்டு எது சில்வர் அடிச்சிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த நாங்கள் தேய்ச்சோம் பார்த்திங்கன்னா அதில் ஒயிட் லைட்டடாக வந்திருக்கோம். ஸோ இதான் நமக்கு லிமிட். ஸோ நம்ம அதிகமாக தேய்ச்சி நம்மள அறியாமல் அதிகமாக ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்கக்காண்டி ஃபஸ்ட்டு லைட் கலர் அடிச்சு அடுத்து டார்க் கலர் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு கைடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்பை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்ட் பண்ணி பேஸ் கோட் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சென்டர் உள்ள கலர் டார்க்கர் கலர், ஸோ அந்த சீக்ரே கலர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ள ரெட் கலர் அப்ளை பண்ணுறோம். சீக்ரே மேலே ரெட் அப்ளை பண்ணும்போது டிரான்ஸ்பரண்டான ரெட் இது, ஸோ வந்து கலர் கொஞ்சம் சரியாக வராது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு சில்வர் அடித்து அந்த ஒயிட்டை கட் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு ஆரஞ்சு அப்ளை பண்ணுறோம். ஆரஞ்சுக்கு மேலே இந்த ரெட் அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் அந்த ரெட்டு வந்து நல்ல உயிரோட்டமாக வெயில் நிப்பணமாக நல்லா பளிர்னு இருக்கும். ஸோ எல்லா பேஸ் கோட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கரிங்ஸ் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிரேவும் இந்த ரெட்டும் ஜாயின் ஆகுது பார்த்தீங்கன்னா, ரெண்டு கலரில் ஒரு கோல்டு லைன்ஸ் கொடுத்தோம் நமக்கு நல்லா மேட்சிங்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதோட சேர்த்து தேவைப்பட்டால் சென்டரில் எமகா லோகோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பேர் இல்லை என்னவோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அந்த இடத்துல சின்ன ஆட் பண்ணுறோம்னா ஆல்மோஸ்ட் டிசைன் கம்ப்ளீட்டாக நம்பர் தான். அண்டு இப்போ ஃபைனல் ஆஃப் கிளியர் கோட் மட்டும் தான் பாக்கி. கிளியர் கோடும் சாதாரண கிளியர் கோட் கிடையாது, இது ஃபுல்லாமே குரோமேக்ஸில் குரோமேக்ஸ் அல்ட்ரா. அது அதாவது குரோமேக்ஸ் அல்ட்ரா இதுக்குன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி ஸ்லோ கிளியர், இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் காயும். பெயிண்ட் பண்ணி மினிமம் எனக்கு ஒரு வாரம் காய டைம் கொடுத்து அது நல்லா கட் பண்ணி நல்லா பாலிஷ் பண்ணி ரொம்ப பளபளப்பு எனக்கு அதிகமாக வேணும் நினச்சிங்கன்னா இந்த கிளியர் சூஸ் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கிளியர் கோட், ரொம்ப திக்காக இருக்கும் அது. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இது ஒரு இது நான் மொத்தம் ஒரு 2 வாரம் காய வச்சுருப்போம். 2 வாரம் நல்லா வெயில் போடுற மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கு மேலே நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி தேவைப்படுற பாலிஷோ செராமிக் கோட்டிங்கோ இல்லை என்னவோ டாப் கோட்டிங் சொன்ன அடித்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னா பெயிண்ட் ஜாப் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் அது. அவ்வளோ கைஸ், வீடியோட எண்டிங் கொண்டோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கலர், சிம்பிளான டிசைன், சிம்பிளான ப்ராஜெக்ட், பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்ளிகேஷன். இந்த எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். எந்த ஸ்டெப்புமே ஸ்கிப் பண்ணல, எந்த ஸ்டெப்புமே அவசரப்படலை, எல்லாமே டைம் எடுத்து ரொம்ப பக்காவாக பண்ணலாம். ரிசல்ட் தாறுமாறாக வந்திருக்கு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு RD350 ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் தரமான ஃபினிஷ் மரணமாக ரெடி பண்ணியிருக்கோம். நாளைக்கு மேக்ஸிமம் மேட்டிக்கலும் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.